இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நோட்ஸ் எழுதுறது பயிற்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுள்ளே என்னுள்ளே அப்படிங்கிற பாடலை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ரூட்டு, இந்த புக்கு வாங்கினவங்களுக்கு, இது புக்கு வேணுங்கிறவங்க வீடியோ இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இதில் இருக்கிற பாடல்கள் தான் நம்ம வந்து வரிசையாக பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் தான் எனக்கு தெரியும், கிளாசிக்கல் ரெண்டுமே நீங்கள் பழகிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த பாட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கனாக்க இந்த ஒரு பாட்டுனா என்ன வேணும், ஃபஸ்ட்டு டைட்டில் வேணும், அடுத்து சி மைனர் ஒரு ஸ்ருதி, டெம்போ வந்து 80. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 4/4 தான், அதாவது இது 3/4 தான், சாரி இது 4/4. இப்போ இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சி, அதான் வந்து சா, ரீட்டு வந்து டி, கா ஒன் வந்து இ ஃப்ளாட்டு, இல்லைன்னா டி ஷார்ப்புன்னு சொல்லிக்கலாம். அடுத்து மா ஒன் எஃப், பா வந்து ஜி, தா ஒன் வந்து ஏ ஃப்ளாட்டு, தா ஒன்று ஏ ஃப்ளாட்னுனா ஜி ஷார்ப்புன்னு சொல்லிக்கலாம். அடுத்து பி ஃப்ளாட், இது வந்து ஏ ஷார்ப்புன்னு சொல்லிக்கலாம். அடுத்து சி, தா ஒன் தா ஒன் ரீட்டு, இதே தான் அது சேம். இது இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஆஃப் பீட் சொல்லியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் இதுமாதிரி எழுதிங்க, சி அடுத்து டி, கா வந்து என்ன சொல்லியிருக்கோம், இ ஃப்ளாட். இப்போ சரி க ரே ரே ம க பாருங்கள், இதோடைய வேல்யூ என்ன, ஆஃப். இது ரெண்டும் கால் கால், அப்போ ஒரு பீட். அப்போ அந்த சந்தம் சொன்னா டா டட டா டட அப்படின்னு வாசம், ரீ ரீம க க க, இது அதே தான் ஆஃப் பீட்டு, இது கால் இது கால். அப்போ ரீ ரீம க, மாதிரி அதை நீங்கள் அப்போ அந்த சொன்ன மாதிரி ரீனா என்ன டி, தெரியாதவங்க இப்படி எழுதிக்கிங்க பென்சிலில். இப்போ இது கார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம சென்ட்ரு பொசிஷன்னா கார்ட்ஸ் வந்து சென்ட்ரு பொசிஷன், இதே தான் டரர. இப்போ பாருங்க நீங்கள் போர்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். ரீ வந்துச்சுன்னா இந்த பொசிஷன், இந்த இது ரிவர்ஸ் பொசிஷன். இதை வந்து இந்த ரீ வருது, அப்போ ரிவர்ஸ் பொசிஷன் வச்சுக்கோங்க. கார்ட்ஸ்னு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். அதே தான் இங்கேயும் வந்து ரிவர்ஸ் பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள் எங்கெங்கோ அதே தான், இது சென்ட்ரு பொசிஷன், அதாவது டரர டரர அந்தமாரி ஒவ்வொரு பீட்டில் வந்து வைக்கலாம் கார்ட்ஸ். இதுக்கு ரிவர்ஸ் பொசிஷன் அப்படி டிரர, இதெல்லாம் பா பா சா கா பாவுக்கு நீங்கள் பாருங்கள், சா கா ஒன் பா இதில் வருது இல்லையா, இதுக்கெல்லாம் சென்ட்ரு பொசிஷன் வச்சுருங்க. ரீ டு நீ டு, இது ரெண்டுக்கும் ரிவர்ஸ் பொசிஷன். அடுத்து மா ஒன் தா ஒன்றுக்கு ஃபார்வர்ட் பொசிஷன் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் கார்ட்ஸ். அது நீங்கள் எங்கே மா, அதாவது இந்த பீட் பார் தொடங்குது இல்லையா, இதில் என்ன கார்டு இருக்கோ என்ன ஸ்வரம் இருக்கோ அதுக்கு பார்த்து வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் வந்து கண்ணீர் ரெண்டில் நூறு, அப்படி வந்துடும். இதில் தா டு நீ டு ரெண்டுமே வருது, அது லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிடென்டலாக போட்டிருப்பாங்க, அது நீங்கள் பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு அது சொல்லணும், பல் சல்லணும் வந்து
இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க. பாகமா பாக சாக பாகனி பாக சாக பாகனி பாணினி தாதா பாருங்க இந்த டாட்டு பாணினி தாதா மணிதா பாப்பா. இங்க நீட்டு லிரிக்ஸோட இங்கே கூட பாடுங்க. லிரிக்ஸ் இருக்கு பட் எனக்கு அந்த அளவுக்கு லிரிக்ஸோட நோட்ஸ் வந்து பாடுங்க. பாக சாக பாதனி பாக சாக பாதனி பாணினி தாதா மணிதா மணிதா பாப்பா பாக மா பாப்பானி கம பாணினி தா சுவனி தனி சுவனி தா பாமா மாப்பதாப்பா. ஸோ அது போல் ஸ்வரம் பார்த்து வாச்சுங்க. இந்த இது கார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி, ஏன்னா நான் ஃபுல்லாக எழுதுனா டைம் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இந்த எங்கெங்கே இப்போ இது வந்து பாவல் ஆரம்பிக்குது, அப்போ சா இங்கே வந்து அதே அது சஸ்டெயின்னு அந்த மாதிரி எங்கே நெடில் ஸ்வரம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது. நீங்கள் எந்த இடத்துல கார்டு வைக்கணும்னு வைக்கலாம். அந்த இப்போ இப்போ மா வரும்பொழுது ஃபார்வர்ட் பொசிஷன், மா வந்து இடையில தான் வருது. நீங்கள் இருந்தாலும் அந்த சேஞ்ச் ஓவர் எங்கேயாவது வந்துச்சுன்னா நீங்கள் மா வச்சுக்கலாம். ஸோ அதுபோல் நீங்கள் வாட்சிங்க. இந்த நான் சொன்னது தான், இந்த வெஸ்டர்ன் மேலே வேணுங்கிறவங்க இதில் 50 பாட்டுக்கு மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படி வெஸ்டர்ன் தெரியல அப்படிங்கிறவங்க நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே இந்த ரூட் சொல்லிடுவேன். இதுமாரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இனிமேல். நீங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் இது போல் நீங்கள் நோட்ஸ் எழுதி வாசிக்கலாம். வெஸ்ட் கிளாசிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை, கீழே இருக்கும். வெஸ்டர்ன் வந்து நீங்கள் இதுமாரி மாற்றிக்கலாம். இப்போ பானாக்கா ஜி, கானாக்கா இ ஃப்ளாட், அப்படி பென்சிலில் எழுதிட்டு பண்ணி கார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாரோட ஸ்டார்டிங்கில் என்ன நோட் இருக்கும். இப்போ டர டர மணி தா பாப்பா, இப்போ தா வருது, அப்போ வந்து இந்த இடத்துல மணி அப்படி வச்சு மணி தா பாப்பா, அப்போ தா அங்கே நெடில் வருது. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே கார்டு எப்போ வச்சுட்டு அப்புறம் ஜி வருது இல்லையா, அப்போ இது சென்ட்ரல் பொசிஷன். ஸோ சென்ட்ரல் பொசிஷன் என்னென்ன நோட்டுக்கு வைக்கணும்னு பார்த்துருங்க. ரீ நீ டூ நீ ஒன், அதேமாரி தா ஒன் தா டூ. நீங்கள் அதான் நான் சொல்லியிருக்கேன் அது எப்படின்ட்டு உங்களுக்கு கார்ட்ஸுங்கிற லெசன்ஸில் இருக்கும். நீங்கள் அது போல் பார்த்துங்க. ஒரு அருமையான பாடலை இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதை வாசிச்சுட்டு யார் வேணுமோ வச்சுக்கலாம். செல்லில் வந்து பர்ஃபெக்ட் பியானோன்ட்டு ஒரு பியானோ நீங்கள் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிங்க, பர்ஃபெக்ட் பியானோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அப்படி பொறுமையாணம்
ஸோ இது போல் வாட்ச் பழகுங்க, லைக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே இசை பழகலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணது தான் சொல்கிறேன். ஏன்னாக்கா எல்லோரும் வீட்டில் அந்த பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது இது போல் பழகி அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.